ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம். நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அறிவலை பாட்காஸ்ட், பிரசன்டட் பை பாரதி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த பதிவில் உணவை மறந்து குறித்து சில முக்கியமான தகவல்களை காண்போம். உண்ணும் உணவும் உணவு பழக்க வழக்கங்களுமே உடல்நலத்தை தீர்மானிக்கின்றன. தமிழர் மருத்துவத்தில் உணவு என்பது அனைத்து நோய்களையும் தீர்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இயற்கை உணவு முறையினையும் இயற்கையோடு இணைந்த பழக்க வழக்கங்களையும் கடைபிடிப்பதன் மூலம் உடல்நலத்தையும் உளநலத்தையும் பாதுகாக்க முடியும். உண்மை முதற்கே உலகு என்று நமது முன்னோர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதாவது, உணவை அடிப்படையாக வைத்தே இந்த உலகு இயங்குகின்றதாம். மருந்தின வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணன் என்கிறார் வள்ளுவர். இயற்கை முறை சத்தான உணவு அப்படி என்றால் என்ன? ஒரு நாளைக்கு மூன்று வேளையும் சாப்பிட முடியாவிட்டாலும் ஒரு வேளையாவது இயற்கை உணவை உட்கொள்ள வேண்டும். இயற்கை உணவு ஏதோ ஒன்று அல்ல, எல்லாம் நமக்கு தெரிந்தவைதான். பச்சை பயிறு, கொண்டைக்கடலை, வெந்தயம், எள்ளு, வேர்க்கடலை, சூரியகாந்தி விதை, வெள்ளரி விதை, கொள்ளு, கருப்பு உளுந்து போன்ற தானியங்களை நன்றாக கழுவி 8 மணி நேரம் ஊற வைத்து பின் ஈரமான பருத்தி துணியில் சுற்றி வைத்த பின் தானியம் முளைவிட்டு இருக்கும். அதனுடன் தேங்காய், வெல்லம், தக்காளி, வெங்காயம், மிளகுத்தூள் சேர்த்தோ சேர்க்காமலோ சாப்பிட்டால் சுவையாகவும் சத்தாகவும் இருக்கும். இந்த தானியத்திலிருந்து தானிய கஞ்சி, சப்பாத்தி, தோசை, அடை போன்ற உணவுகளையும் தயாரித்து சாப்பிடலாம். இந்த உணவின் மூலம் நம் உடலுக்கு புரதம், கால்சியம், சோடியம், இரும்புத்தாது, பொட்டாசியம், பாஸ்பரஸ் போன்றவைகள் கூடுதலாக கிடைப்பதுடன் விட்டமின் ஏ, B1, B2 போன்றவைகளையும் மிகுதியாக கிடைக்கிறது. முளைவிட்ட பச்சை பயிர் சாப்பிட்டால் சர்க்கரை நோய் கட்டுப்பாட்டில் இருக்கும், புற்றுநோயை தவிர்க்கலாம். ஒல்லியானவர்கள் உடல் எடை கூடும். கொண்டைக்கடலை விளையாட்டு வீரர்கள் எடுத்துக்கொண்டால் உடல் சக்தி குறையாமல் இருக்குமாம். கொல்லி சாப்பிட்டால் உடல் பருமன் குறையும், மூட்டு வலி தீரும். தானியங்கள் நோய்களை தீர்ப்பது மட்டுமல்ல, எந்தவித நோய்களும் வராமல் தடுக்கும் சக்தி கொண்டதாக இருக்கிறது. இவ்வாறான இயற்கை உணவு முறைகளை பின்பற்றுவதன் மூலம் ஆரோக்கியமான வாழ்வை நாம் மேற்கொள்ள முடியும். மற்றும் ஒரு சுவாரஸ்யமான பதிவில் உங்களிடம் சந்திக்கும் வரை உங்களிடம்